Hello students, this is part 3 video of your organization in life lesson. Last 2 videos la namma vandu cells, tissues, organs, organ systems idha pathila detailed ah paathom and organs la vandu namma eye oda structure pathi detailed ah paathom and adukaprama organ system la vandu respiratory system eppadi function aagudhu abindradha namma detailed ah padichom. Ipo indha lesson la vandu balance remaining irukra topics of this lesson namma paakalam. இதில் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸஸ். ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளோட பாடியில் நடக்கிற டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ், அதாவது இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து சில வேலைகளை செய்யுது இல்லையா, அந்த ஒவ்வொரு வேலையும் நம்மளோட பாடி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ப்ராசஸஸ்லாம் என்னென்ன, இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்கிற ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாபிக் கீழே நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட பாடி வந்து எந்த ஒரு கண்டிஷனுக்கும் பேலன்ஸ்டாக இயங்கணும், அப்போ தான் வந்து நம்மளால் வந்து உயிரோடு வாழ முடியும். ஸோ அதுதான் வந்து ஹோமியோஸ்டாசிஸ். எப்படி எந்த என்விரான்மெண்ட் இருந்தாலும் நம்மளோட பாடியோட சர்வைவலை வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து என்ஷுர் பண்ணுது அப்படின்றது தான் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம் வேர் த செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் டென்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஃபார் த சர்வைவல். சர்வைவல்னால் உயிர் பிழைக்கிறது. ஸோ எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட பாடியோட கண்டிஷன் வந்து எப்படி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நம்மளை உயிர் பிழைக்க வைக்கிறது அப்படின்றது தான் இந்த ஹோமியோஸ்டாசிஸ். அது நம்மளோட பாடியிலேயே நம்மளோட பயாலஜிக்கல் சிஸ்டம்லேயே வந்து பை நேச்சர் இருக்குது. இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம். த ரெகுலேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ டிஃபைன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன் நம்ம பாடியிலேயே இந்த ரெகுலேஷன் நடக்குது. இது வந்து நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் அது நடக்குது. மேமல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் டிஸ்பைட் த சேஞ்சஸ் இன் தி எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். ஸோ மேமல்ஸ் அதாவது பாலூட்டிகள் என்ன மாதிரியான வெளிப்புற என்விரான்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் வில் நாட் அஃபெக்ட் அவர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த கேப்பபிலிட்டி வந்து மேமல்ஸ்க்கு இருக்குது. Behavioral and physiological responses are the two important regulating mechanisms that maintain the stability of homeostasis. So, physiological response, அதாவது physiological response தான் வெளியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு நம்மளோட பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ். பிஹேவியரல் ரெஸ்பான்ஸும் அதே மாதிரி தான், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் நம்ம எப்படி வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதை ரெண்டு ரெஸ்பான்ஸும் தான் வந்து இந்த ஹோமியோஸ்டாசிஸை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு டூ இம்பார்ட்டண்ட் மெக்கானிசம்ஸ். In simple terms, it could be referred as the balance in a system to maintain a stable internal environment for the survival of the animal. So, ஒரு மிருகம் அதாவது ஹியூமன்ஸ் எல்லாமே மிருகத்தில் தான் வருவாங்க. ஸோ ஒரு அனிமலோட சர்வைவலை வந்து என்ஷுர் பண்ணுறதுக்கு எப்படி வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது அப்படின்றது தான் வந்து ஹோமியோஸ்டேசிஸ். If the homeostasis regulates successfully, life continues, or if it's unsuccessful, death or disaster occurs. So, நம்ம பாடியில் இருக்கிற அந்த பேலன்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து ரொம்ப நாள் உயிர் பழிச்சிருக்க முடியும். அப்படி அந்த பேலன்ஸ் வந்து எப்போ தவறுதோ அப்போ வந்து நம்மளோட உயிர் நம்ம உடல்லேருந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ஹோமியோஸ்டேசிஸ். All the processes of integration and coordination of function are mediated by nervous and hormonal systems. So, in the homeostasis, it is important to coordinate the nervous and hormonal system. The liver, kidney and brain, hypothalamus, autonomic nervous system and the endocrine system help to maintain homeostasis. So, in the body, the homeostasis is maintained. What organs help? In the organs.
So, maintenance of body fluid concentrations, body temperature are done by various biophysical and biochemical methods. So, நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூவிட் கான்சன்ட்ரேஷன்ஸையும் பாடி டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயோஃபிசிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில் நடக்குது. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் இன் நேச்சர், அதாவது தே மெயின்டைன் தே பாடி டெம்பரேச்சர் அஸ் கான்ஸ்டன்ட். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னால் என்னென்னா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருந்தாலும் பாடி டெம்பரேச்சரை வந்து எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுற அனிமல்ஸ் எல்லாமே வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். ஹியூமன் பீயிங்ஸும் அதில் தான் வருவாங்க. ஸோ வென் த பாடி டெம்பரேச்சர் ரைசஸ், ஸ்வெட் இஸ் ப்ரொடியூஸ் டு பிரிங் த டெம்பரேச்சர் டவுன். ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்போ ரைஸ் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகும், அப்போது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் குறையும், அதாவது கான்ஸ்டண்ட்டான அந்த ஸ்டேட்டுக்கு வரும். When the body temperature lowers, heat is produced by the muscular work by shivering. This is an example of homeostasis. So, body temperature lower agudhu. So, velila irukkira climate vandhu cool agudhu, nammaloada body temperature low agum. Appo namba shiver pannum. Shiver na nadungirudhu, kulirla nadungirudhu nu solluvom illaya. So, adhu vandhu edhukkuna, indha maari nadukkathnala nammaloada muscles and bones la vandhu uraivu yerpadum. Friction yerpattu heat vandhu produce agum. So that நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ். த கண்ட்ரோல் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் இன் விச் இன்சுலின் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் வெனவர் த பிளட் குளுக்கோஸ் லெவல் ரைசஸ் அண்ட் குளுக்காகன் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் வெனவர் த பிளட் குளுக்கோஸ் லெவல் ரெடியூசஸ். அதே மாதிரி அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் ஏறும்போது பாடியில் வந்து இன்சுலின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த குளுக்கோஸ் லெவலை குறைக்கும். அதே மாதிரி பிளட் சுகர் லெவல் குறையும் போது குளுக்காகன் ஹார்மோன் செக்ரேட் ஆகி அதை வந்து அந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை சரி பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமியோஸ்டேசிஸ். இந்த மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்கிற பேலன்ஸை வந்து எப்போதுமே வந்து நம்ம பாடி மெயின்டைன் பண்ணுது. எப்போ இந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலையோ அப்போது டெத் அக்கர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் அப்படின்றது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிக்யூல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து டிஃப்யூஷன். So diffusion is the movement of particles from an area of higher concentration to lower concentration. So adhigamana concentration irukkira area la irundhu lower concentration irukkira area ku molecules vandu move agiradhu, particles vandu move agiradhu dhaan diffusion. So the overall effect is to equalize the concentration throughout the medium. So edhukaga indha diffusion nadakkudhu appdin paathinaa ஓவராலாக வந்து ஈக்குவலான ஒரு கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரதுக்காக தான் இந்த டிஃப்யூஷன் நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃப்யூம் ஃபில்லிங் அ ஹோல் ரூம் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் ஸ்மால் மாலிக்யூல்ஸ் அக்ராஸ் அ செல் மெம்பரேன். ஸோ டிஃப்யூஷன் அப்படின்றது வந்து ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு பவுலில் வந்து நீங்கள் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஆர் யூ டேக் அ கிளாஸ் பவுல், கிளாஸ் பவுலோ இல்லை கிளாஸ் கிளாஸில் இருக்கிற டம்ளர் கிளாஸ் டம்ளரோ எடுத்துக்கிட்டு அந்த அதில் இருக்கிற தண்ணியில் வந்து ஒரு ட்ராப் இங்க் போடுங்க. இங்க் போட்டிங்கன்னா என்னாகும், கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த இங்க் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி த என்டையர் வாட்டர் சேஞ்சஸ் இன்ட்டு ப்ளூ கலர். ப்ளூ இங்க் போட்டால் ப்ளூ ஆகும், பிளாக் இங்க் போட்டால் பிளாக் ஆகும். இது நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃப்யூஷன். அதாவது நீங்கள் இங்க் போடுறது ஒரு இடத்துல தான் போடுறீங்க, ஆனால் ஒரு இடத்துல போடுற இங்க் வந்து ஃபுல் வாட்டர்லேயும் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுதான் வந்து டிஃப்யூஷன். ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிக்யூல்ஸ் வந்து மூவ் ஆகி என்டையர் மீடியமையும் வந்து ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனாக ஆக்கிடும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன். நீங்கள் வந்து ரூமில் வந்து ஒரு இடத்துல ரூம் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரூம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, இதுவும் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃப்யூஷன் தான். ஸோ டிஃப்யூஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல மாலிக்யூல்ஸ் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும், ஆஃப்டர் டிஃப்யூஷன் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டிஃப்யூஷனோட டெமான்ஸ்ட்ரேஷன். இது வந்து டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக், அதாவது நம்ம வீட்டில் வந்து ஊதுபத்தி ஏற்றி வைப்போம் இல்லையா, ஸோ அது ஏற்றி வைக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரூம் ஃபுல்லாகவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது நம்ம பார்க்க முடியும். நம்ம இன்சென்ஸ் ஸ்டிக்கை வந்து நம்ம லைட் பண்ணுறது வந்து ஒரு இடத்துல தான் லைட் பண்ணி வைக்கிறோம், ஆனால் அந்த இடத்துல மட்டும் அந்த ஸ்மெல் இல்லாமல் ரூம் ஃபுல்லாகவும் அந்த ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ ஒரு இடத்துல இருக்கிற
concentration, higher concentration, lower concentration kella move aagi fulla vandu andha concentration vandu spread aagi equal concentration kondu varadhu da diffusion. So the movement of molecules or ions is from a region of higher concentration to region of lower concentration. So in the madri da vandu ungalku diffusion nadakkudhu. There are other processes in which substances move in liquid medium. For an example, when a tea pack is immersed in a cup of hot water, the tea powder particles disperse into water by diffusion. So idu varaikku namba paathadala gas diffusion, adhaavadhu air la eppadi diffusion nadakkudunu paathom. Water la irukra water la eppadi diffusion nadakkudunradhukana example dhaan tea pack. ஒரு வாட்டர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த டீ பேக்கை வந்து போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வாட்டர் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகிடும்னா உங்களுக்கு கலர் மாதிரி டீ பவுடர் வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்பர்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து டிஃப்யூஷனுக்கான அந்த எக்ஸாம்பிள். அதே மாதிரி இங்க் அதுவும் வந்து லிக்விட் மீடியமில் டிஃப்யூஷன் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான். த மிக்சிங் ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இன் த கட் அக்கர்ஸ் பை டிஃப்யூஷன். ஸோ நம்மளோட பாடியில் எப்படி டிஃப்யூஷன் நடக்குது, இப்போ டிஃப்யூஷன்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட பாடியில் எதுக்கு எப்படி எங்கே டிஃப்யூஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட் ஸ்டஃப்பும் நம்ம குடலில் வந்து செக்ரீட் ஆகிற டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிறது வந்து டிஃப்யூஷன்னால தான். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, வெளியே இருக்கிற ஆக்சிஜன் நம்ம பாடிக்குள்ளே மிக்ஸ் ஆகிறதும், நம்ம பாடிக்குள்ளேருந்து வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியரில் மிக்ஸ் ஆகிறதும், இதுவும் வந்து டிஃப்யூஷன்னால தான் ஆகுது. இது வந்து நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லேயே நம்ம படிச்சிருப்போம். எப்படி வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ்க்கு வந்து போகுது, அதே மாதிரி நம்ம பிளட் வெசல்ஸ் கொண்டு வர அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி வந்து நம்மளோட லங்ஸ்குள்ளே வந்து ஆல்வியோலைக்குள்ளே வந்து நம்ம வெளியே ப்ரீத் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாடியில் டிஃப்யூஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் இஸ் ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் இருக்கும், அதாவது ஒரு எல்லா விதமான பார்ட்டிகல்ஸும் நுழைய முடியாத ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன். சில பார்ட்டிகல்ஸ் மட்டுமே நுழையக்கூடிய ஒரு மெம்பரேனை தான் நம்ம செமி பர்மியபிள் மெம்பரேன்னு சொல்கிறோம். அந்த செமி பர்மியபிள் மெம்பரேனுக்கு வழியாக டைல்யூட் சொல்யூஷன்லேருந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிறது தான் வந்து ஆஸ்மோசிஸ். ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ். சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ்னா ஒரு கரைசலில் இருக்கிற கரைஞ்சி போயிருக்கிற பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக டைல்யூட் சொல்யூஷன், அதாவது நல்லா கரைஞ்சி இருக்கிற கரைசல் அந்த டைல்யூட் சொல்யூஷன்லேருந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற சொல்யூஷனுக்கு மூவ் ஆகிறது தான் வந்து ஆஸ்மோசிஸ். ஸோ இது எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனை வந்து டைல்யூட் பண்ணி ஈக்குவல் ஸ்டேட்க்கு கொண்டு வரதுக்காக தான் இது நடக்குது. ஸோ த சால்வெண்ட் மூவ்ஸ் டு டைல்யூட் த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அண்ட் ஈக்குவலைஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த மெம்பரேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து டைல்யூட் சொல்யூஷன், நடுவில் ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன், அடுத்த பக்கம் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த டைல்யூட் சொல்யூஷனில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக உள்ள நுழைஞ்சு அந்த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸை டைல்யூட் பண்ணி ரெண்டு பக்கமும் இருக்கிற சொல்யூஷனும் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனுக்கு கொண்டு வரும். இதுதான் வந்து ஆஸ்மோசிஸ். த மூமெண்ட் ஆஃப் லிக்விட்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் சரவுண்டிங் இட். ஸோ நம்மளோட பாடியில் இது எங்கே அப்ளிக்கபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பாடி ஃபுல்லாகவே செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த செல்ஸை சுற்றி வந்து லிக்விட்ஸ் இருக்கும். ஸோ த மூமெண்ட் ஆஃப் லிக்விட்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல் இஸ் டிபெண்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் சரவுண்டிங் இட். ஸோ எல்லா செல்லையும் சுற்றியும் சில சொல்யூஷன் வந்து சரவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் செல்லுக்குள்ளேருந்து சொல்யூஷன் வெளியே போதா இல்லை வெளியே இருக்கிற சொல்யூஷன் செல்லுக்குள்ளே போதா அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் சரவுண்டிங் இட். ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் சிட்டுவேஷன்ஸ் இருக்குது இந்த ஆஸ்மோசிஸ் நடக்கிறதுக்கு. ஒன்று வந்து ஐசோடோனிக் சிட்டுவேஷன். ஐசோடோனிக் சிட்டுவேஷனில் வந்து
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் த சேம். அதாவது செல்லுக்குள்ளே இருக்கிற சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனும் செல்லை சுற்றி இருக்கிற சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது எந்த ஒரு மூமெண்ட்டும் நடக்காது. இது வந்து ஐசோடோனிக் சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் இஸ் ஹைப்போடோனிக் சிச்சுவேஷன். ஹைப்போடோனிக் சிச்சுவேஷன்னா எக்ஸ்டர்னல் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு இன்டர்னல் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போது இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஆர்கனிசம்குள்ளே வந்து போகும். அதாவது செல்லுக்குள்ளே வாட்டர் அந்த வாட்டர் வந்து உள்ளே போகும். இது வந்து எதனால் நடக்குதுன்னா ஆஸ்மோசிஸ்னால தான் நடக்குது. ஸோ அதாவது வெளியே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் ஹைப்போடோனிக். ஹைப்போனா லெஸ்ன்னு அர்த்தம். ஸோ வெளியே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மி, உள்ளே இருக்கிற செல்லுக்குள்ளே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அதிகம். ஸோ அப்போ என்னாகும், கம்மியாக இருக்கிற கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் செல்லுக்குள்ளே போகும். ஸோ அப்படி போய் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவல் பண்ணும். இதுக்கு பேர் ஹைப்போடோனிக் சிச்சுவேஷன். ஹைப்பர்டோனிக் சிச்சுவேஷன்னா என்னென்னா அப்படியே ஆப்போசிட், வெளியே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது, செல்லுக்குள்ளே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ என்னாகும், செல்லுக்குள்ளே இருக்கிற வாட்டர் அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஹைப்பர்டோனிக் சிச்சுவேஷன். ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஹைப்பர்டோனிக், ஐசோடோனிக் அண்ட் ஹைப்போடோனிக். ஹைப்போடோனிக்கில் வெளியில் இருக்கிற வாட்டர் உள்ளே போகுது, ஹைப்பர்டோனிக்கில் உள்ளே இருக்கிற வாட்டர் வெளியே வருது. ஸோ இதுதான் வந்து ஆஸ்மோசிஸ். இது வந்து நம்மளோட ரெட் பிளட் செல்ஸில் நடக்கிற ஆஸ்மோசிஸ் இங்கே உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியான கான்சன்ட்ரேஷன் இருக்கிற சொல்யூஷனில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ், அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கிற சொல்யூஷனில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக மூவ் ஆகி ரெண்டு பக்கமும் இருக்கிற கான்சன்ட்ரேஷனை ஈக்குவலைஸ் பண்ணிடும். இதுதான் வந்து ஆஸ்மோசிஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன். ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்ற அந்த டேர்மை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ண வர ஹாபர் இன் 1902. ஆஸ்மோ ரெகுலேஷன்ற ப்ராசஸ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்கனிசமில் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ நம்ம ஹோமியோஸ்டாசிஸில் வந்து பார்த்துருப்போம், நம்ம பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டெபிலிட்டியை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி நம்மளோட பாடி மெயின்டைன் பண்ணுது, அந்த பாடியை வந்து ஸ்டேபிளாக எப்படி வச்சுக்குதோ அதுதான் ஹோமியோஸ்டேசிஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆஸ்மோ ரெகுலேஷனில் வந்து நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் பேலன்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் கண்ட்ரோலிங் எக்ஸஸ் வாட்டர் லாஸ் ஆர் கெயின் அண்ட் மெயின்டைனிங் தி ஃப்ளூவிட் பேலன்ஸ் அண்ட் தி ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ நம்ம பாடியில் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து வெளியே போகணும், எவ்வளோ வாட்டர் வந்து உள்ளேயே இருந்து பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும், அண்ட் நம்ம பாடியில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் அந்த எலக்ட்ரோலைட்ஸோட கான்சன்ட்ரேஷனையும் மெயின்டைன் பண்ணுறது தான் ஆஸ்மோ ரெகுலேஷன். It ensures the fluids in the body do not get too diluted or concentrated. So, நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூவிட்ஸ் வந்து ரொம்ப டைல்யூட்டடாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாகவும் ஆகக்கூடாது. அது ஒரு பேலன்ஸில் இருக்கணும். ஸோ பாடியில் இருக்கிற ஃப்ளூவிட்ஸ் அண்ட் வாட்டர் இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ ஆர்கானிசம்ஸ் பார்த்திங்கன்னா டூ டைப்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அண்ட் தி அதர் ஒன் இஸ் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்னா என்ன அப்படின்னா, தீஸ் ஆர்கனிசம்ஸ் ட்ரை டு மெயின்டைன் தி ஆஸ்மோலாலிட்டி ஆஃப் தேர் பாடி மேட்சிங் வித் தேர் சரௌண்டிங்ஸ். அதாவது தன்னோட சரௌண்டிங்ஸ் சுற்றுப்புறம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னோட பாடியை வந்து பாடியில் இருக்கிற ஃப்ளூவிட்ஸை வந்து மேட்ச் பண்ணிக்கும். அதுதான் வந்து ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ். அதாவது ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஆர்கானிசம்ஸ் தன்னோட சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த ஃப்ளூவிடோட கான்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பாடிக்குள்ளே இருக்கிற ஃப்ளூவிட் கான்சன்ட்ரேஷன் அதை தான் வந்து ஆஸ்மோலாலிட்டின்னு சொல்கிறோம், அதை வந்து மேட்ச் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ். இதில் வந்து என்னென்னலாம் வரும்னா இன்வெர்டிப்ரேட்ஸ், மெரைன் ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே வந்து ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸில் வரும். ஸோ ஃபிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற வாட்டரோட கான்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பாடிக்குள்ளே இருக்கிற ஃப்ளூவிட் கான்சன்ட்ரேஷனை மேட்ச் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஆஸ்மோ கன்ஃபார்மர். ஆஸ்மோ ரெகுலேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
These organisms maintain their internal osmolality, which can be extremely different from that of the surrounding environment through physiological process. So, வெளியில இருக்கிற கான்சென்ட்ரேஷன் எப்படி இருந்தாலும் உள்ள இருக்கிற பாடிக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளூயிட் கான்சென்ட்ரேஷனை எப்போதுமே ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணும். அதுக்கு பேர் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மெரைன் ஃபிஷ் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷனில் வந்து இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாமே வந்து ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸில் தான் வருவாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆஸ்மோ ரெகுலேஷன். So next physiological process நம்ம பார்க்க போகிறது வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ், நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். என்ன அந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கடைசியாக வந்து குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும். அந்த குளுக்கோஸை நம்மளோட செல் வந்து எனர்ஜி ஃபார்மில் எடுத்துக்கணும். ஸோ குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து ரெஸ்பிரேஷன். So cellular respiration is the process by which organisms break down glucose into a form that the cell can use as energy. So நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு நம்மளோட செல்ஸ்க்கெல்லாம் எனர்ஜியாக சப்ளை ஆகணும். அப்போ தான் நம்மளால் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். ஸோ அந்த குளுக்கோஸ் எப்படி வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னா, பை அ மெத்தட் கால்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த எனர்ஜி வந்து நம்மளோட செல்ஸ்க்கு வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஏடிபி அப்படின்ற ஃபார்ம், அது ஒரு எனர்ஜி ஃபார்ம். அந்த ஃபார்மில் தான் நம்மளோட செல்ஸ்க்கு வந்து குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகி கிடைக்குது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் த செல்ஸ். ஸோ நம்மளோட ஒவ்வொரு செல்லுலேயும், அதாவது பாடியில் எல்லா இடத்துலையும் செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இந்த சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து இந்த ரெஸ்பிரேஷனுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷனை வந்து டூ டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், தி அதர் ஒன் இஸ் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா, த ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ்ட் இன்டூ H2O அண்ட் CO2 வித் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஏரோபிக் பேர்லேயே இருக்குது, ஏர், ஏர்னா ஆக்சிஜன். ஸோ இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு கட்டாயமாக அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் தேவை. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, த ஃபுட் சப்ஸ்டன்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சிடைஸ் ஆகி வாட்டர், H2O வாட்டர், CO2 கார்பன் டை ஆக்சைடு, ரெண்டாக கன்வெர்ட் ஆகிடும். ப்ளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜி தான் ஏடிபி. இந்த எனர்ஜியை தான் நம்ம செல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் செய்கிறதுக்கான அந்த எனர்ஜி, அந்த சக்தியை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவை. ஸோ எல்லா ஹையர் ஆர்கானிசம்ஸும் வந்து மூச்சு விடும், மூச்சு இழுத்து விடும். ஸோ தே ரெஸ்பயர். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ குளுக்கோஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிடைக்கிற குளுக்கோஸ் ப்ளஸ் அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்கிற ஆக்சிஜன், நம்ம வெளியிலேருந்து ஆக்சிஜன் உள்ளே இழுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஆக்சிஜன், இது ரெண்டும் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜியை தான் வந்து நம்ம செல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸும் பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் ரிலீஸ் அவுட் ஆகிடுது, வாட்டர் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து யூஸ் ஆகுது, ஆர் வெளியே வந்து எக்ஸ்கிரீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் கால்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். அனேரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் நடக்குது. அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிடுது ஃபுட்டு, பட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்ஷியல் ஆக்சிடேஷன், பாதி தான் வந்து ஃபுட் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது. அண்ட் அனேரோபிக்ன்றதுனால இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் வந்து தேவையில்லை. So this type of respiration occurs in organisms like yeast. இதில் வந்து எந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்லாம் மூச்சு விடாதோ, அதாவது அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனை வந்து ரெஸ்பயர் பண்ணாதோ, அந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இந்த அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ ஈஸ்டில் வந்து இந்த மாதிரியான ரெஸ்பிரேஷன் தான் நடக்குது.
Ethyl alcohol or lactic acid and carbon dioxide are the byproducts of this process. So in the anaerobic respiration nadakkumbodhu onnu vandu food vandu oxidize agudhu energy kadaikudhu adu mattum illama ethyl alcohol or lactic acid and carbon dioxide release agudhu. This reaction releases very little energy because glucose is not completely oxidized. So aerobic respiration la vandu large amount of energy vandu release agum. ஆனால் anaerobic respirationல வந்து கம்மியான amount of energy தான் கிடைக்கும் பிகாஸ் ஃபுட் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகலை பார்ஷியலாக தான் ஆக்சிடைஸ் ஆகுது அதனால் எனர்ஜி விச் த ஆர்கனிசம்ஸ் கெட் இஸ் வெரி லிட்டில் ஸோ இது வந்து anaerobic respiration இப்போது டிஃப்ரென்சஸ் பிட்வீன் aerobic அண்ட் anaerobic respiration பாருங்கள் aerobic respiration takes place in the presence of oxygen anaerobic respiration takes place in the absence of oxygen The end products of aerobic respiration are carbon dioxide and water. இதில் வந்து carbon dioxide, ethanol, ethanol தான் ethyl alcohol or lactic acid. Common in all higher plants and animals, common in certain microorganisms and human muscle cell. So, இது வந்து எல்லா plants and higher animalsலியும் aerobic respiration தான் நடக்கும். சில organismsல மட்டும் microorganismsல and humanல இருக்கிற muscle cellல உங்களுக்கு anaerobic respiration நடக்குது so example வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க yeast cells convert glucose into carbon dioxide and ethanol with the release of energy without using oxygen so இந்த இடத்துல food மட்டும்தான் glucose gets converted into ethanol plus carbon dioxide plus energy so இதுதான் வந்து anaerobic respiration ஓட அந்த equation last physiological process is called metabolism So, metabolism அப்படின்றது என்னன்னா நம்ம நிறைய இந்த வார்த்தை இப்போ ரீசெண்டாக கேட்டுட்டு இருப்போம் மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் தி சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை விச் லிவிங் ஆர்கனிசம் சஸ்டெயின் தேர் லைஃப் ஸோ லிவிங் ஆர்கனிசம்ஸோட லைஃப் இந்த உயிர் வந்து தொடர்ந்து வாழணும் அப்படின்னா அதுக்கு சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பாடியில் நடந்துக்கிட்டே இருக்கணும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து மெட்டபாலிசம் So, metabolismல வந்து anabolism, catabolismனு ரெண்டு இருக்கு. Anabolism அப்படின்றது வந்து build-up of substances. Catabolism அப்படின்றது வந்து breakdown of substances. So, metabolism is a common term of anabolism and catabolism. So, anabolismனா build-up of substances. Catabolismனா breakdown of substances. The term metabolism is commonly used to refer specifically to the breakdown of food and its transformation into energy. செல்லுலர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் எலிமினேஷன் ஸோ ஜென்ரலாக மெட்டபாலிசம் அப்படின்றது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அண்ட் எப்படி வந்து வேஸ்ட் வந்து நம்மளோட செல்லிலேருந்து எலிமினேட் ஆகுது இதை தான் வந்து மெட்டபாலிசம்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் டு நோலை பாருங்கள் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரிலீசஸ் 19 டைம்ஸ் மோர் எனர்ஜி தென் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஃப்ரம் தி சேம் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் So, aerobic respiration உம் anaerobic respiration கும் இதுதான் difference. Anaerobic respiration release பண்ணுற எனர்ஜியை காட்டிலும் 19 times அதிகமான எனர்ஜி aerobic respirationல கிடைக்குது. In aerobic respiration, each glucose molecule produce 36 ATPs. So, ஒவ்வொரு glucose moleculeும் 36 ATPs release பண்ணுது. So, next இப்போ நம்ம metabolism ஓட first term anabolism பார்க்கலாம் anabolism or constructive metabolism is all about building and storing so நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி பிரேக் டவுன் ஆகி நம்மளோட பாடியில் வந்து பில்ட் பண்ணி ஸ்டோர் ஆகுது அப்படின்றது தான் anabolism it supports the growth of new cells the maintenance of body tissues and the storage of energy for use in the future ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மொத்தமும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது சில அமௌண்ட் வந்து நம்மளோட பாடியில் வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி நம்மளோட மசில்ஸ் பில்டப் ஆகும் நியூ டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும் நியூ செல்ஸ் க்ரோ ஆகும் ஸோ இதெல்லாமே நடக்கிறது வந்து அனபாலிசம்னால தான் டியூரிங் அனபாலிசம் ஸ்மால் மாலிக்யூல்ஸ் ஆர் சேஞ்ச்ட் இன்டு லார்ஜர் மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் ஸோ அனபாலிசம் போது என்ன நடக்குது அப்படின்னா குட்டி குட்டி மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோர் காம்ப்ளெக்ஸ் ஃபேட் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட பாடிக்கு தேவைப்படுற அந்த க்ரோத்தை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது
ஸோ அனபாலிசம் இட்ஸ் அ டெர்மினாலஜி ஆஃப் மெட்டபாலிசம். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வந்து நம்மளோட பாடிக்கு கன்வெர்ட் ஆகி போகுது அப்படின்றது தான். அதில் அனபாலிசம் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் பில்டிங் அண்ட் ஸ்டோரிங். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நம்மளோட மசில்ஸை வந்து க்ரோ பண்ண வைக்குது, எப்படி புது செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது, எப்படி வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுது, இது எல்லாமே வந்து அனபாலிசம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜன் அண்ட் அதர் சுகர்ஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிடும். அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது ப்ரோட்டீனோட எண்ட் ப்ராடக்ட். ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபேட்டி ஆசிட்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற ஃபேட்டோட எண்ட் ப்ராடக்ட் தான் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் அதர் ஸ்டீராய்ட்ஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ குளுக்கோஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸோட எண்ட் ப்ராடக்ட் தான் குளுக்கோஸ். ஸோ இது எல்லாமே வந்து அனபாலிசமில் நடக்கிற ப்ராசஸஸ். நெக்ஸ்ட் வந்து கேட்டபாலிசம். கெட்டபாலிசம் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் த ப்ராசஸ் தட் ப்ரொடியூசஸ் த எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் ஆல் ஆக்டிவிட்டி இன் த செல்ஸ். ஸோ நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட செல்ஸ்க்கு போகுது. ஸோ அனபாலிசமில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பில்ட் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸோட ப்ராடக்ட்ஸாக, ப்ரோட்டீனோட ப்ராடக்ட்ஸாக, ஃபேட்ஸோட ப்ராடக்ட்ஸாக பில்ட் பண்ணி நம்மளோட பாடியில் ஸ்டோர் ஆகிறது அனபாலிசம். கெட்டபாலிசம் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வந்து குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம செல்ஸ்க்கு போய் சேருது அப்படின்றது தான் கெட்டபாலிசம். ஸோ இந்த ப்ராசஸில் செல்ஸ் பிரேக் டவுன் லார்ஜ் மாலிக்யூல்ஸ் டு ரிலீஸ் எனர்ஜி. This energy release provides fuel for anabolism, heats the body and enables the muscles to contract and the body to move. So, இந்த energy வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், அனபாலிசம் நடக்கிறதுக்கு ஒரு ஃபியூவலாக யூஸ் ஆகுது, பாடி டெம்பரேச்சரை ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, மசிலை கண்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் நம்ம பாடியை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. As complex chemical units are broken down into more simple substances, the waste products released in the process of catabolism are removed from the body through the skin, kidney, lungs and intestines. நம்ம பார்த்தோம் ரெஸ்பிரேஷன்லேயே ஒரு ஈக்குவேஷனில் பார்த்தோம், வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த மாதிரி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது பை ப்ராடக்டாக வெளியே வரும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த வாட்டர் வந்தால் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட பாடி வழியாக கிட்னி வழியாகவும், ஸ்கின் வழியாகவும், லங்ஸ் வழியாகவும், இன்டெஸ்டைன்ஸ் வழியாகவும் வெளியேறுது. ஸோ இது வந்து கெட்டபாலிசம். ஸோ அனபாலிசம் கெட்டபாலிசம் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கோம். கெட்டபாலிசமோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும், குளுக்கோஸ் வந்து கார்பன் டை ஆக்சைட், வாட்டர் அண்ட் ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிடுது, ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிடாக பிரேக் டவுன் ஆகும். ஸோ இது வந்து கெட்டபாலிசமோட எக்ஸாம்பிள்ஸ். The repeated anabolism and catabolism reactions maintain the homeostatic condition in the organism. So, in the anabolism and catabolism are repeated and நடந்துட்டே இருக்கிறதுனால தான் நம்மளோட பாடியில் அந்த ஹோமியோஸ்டாசிஸ் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் ஆகுது. The metabolic process is the cause for maintaining ionic balance in the body. So, பாடியில் இருக்கிற அயான்ஸை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதும் மெட்டபாலிசம்னால தான். இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூமெண்ட், க்ரோத், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் த செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் த ஹியூமன் பாடி. ஸோ மெட்டபாலிசம் எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது, மூமெண்ட், நம்ம பாடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு, க்ரோத், பாடி வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு, டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் த செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஹியூமன் பாடி, இது எல்லாத்துக்கும் மெட்டபாலிசம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். தீஸ் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அக்கர் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் லிவிங் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கும் தனித்தனியாக அங்கங்கே மெட்டபாலிசம் நடந்துக்கிட்டே இருக்கும். More to know, பாருங்க, basal metabolism refers to the minimum energy required to maintain the normal activities of the body during complete rest in a warm atmosphere 12 to 18 hours after the intake of food. So, basal metabolism அப்படின்றது என்னன்னா, minimum energy required, நம்மளோட பாடிக்கு தேவையான ரொம்ப ரொம்ப கம்மியான எனர்ஜி to maintain the normal activities of the body
ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம், ரெஸ்ட்டில் இருக்கோம்னா அப்போ நம்மளோட பாடி எந்த ஆக்டிவிட்டியும் செய்யலை, ஆனால் நம்மளோட பாடிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படுற அந்த மினிமம் எனர்ஜி தான் வந்து பேசல் மெட்டபாலிசம். ஸோ இது வந்து நம்ம ஒரு வார்ம் அட்மாஸ்ஃபியராக பாடி கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கும் போது சாப்பிட்டு ஒரு 12 to 18 hours நம்மளோட பாடிக்கு தேவைப்படுற ஒரு மினிமமான எனர்ஜியை கொடுக்கறது தான் வந்து பேசல் மெட்டபாலிசம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன். இப்போது நம்ம வந்து ஜஸ்ட் வில் கோ த்ரூ தி 1 mark questions. இதில் இருக்கிற 1 mark questions மட்டும் நீங்கள் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். டாஷ் இஸ் தி டஃப் அண்ட் திக் ஒயிட் ஷீத் தட் ப்ரொடெக்ட்ஸ் தி இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் தி ஐ. ஸோ இதனோட ஆன்சர் வந்து ஸ்கெலீரா. ஸ்கெலீரா தான் வந்து இட் இஸ் தி அந்த ஒயிட் ஷீத் தட் ப்ரொடெக்ட்ஸ் தி இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் தி ஐ, அதுக்கு பேர் வந்து ஸ்கெலீரா. செகண்ட் வந்து பாருங்க, டாஷ் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் தட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எனி கைண்ட் ஆஃப் செல்ஸ். ஸோ எனி கைண்ட் ஆஃப் செல்லாக மாறுறதுக்கான ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ்க்கு பேர் ஸ்டெம் செல்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடி இஸ் நோன் அஸ். நம்ம பார்த்தோம் நம்மளோட பாடியில் இருக்கிற இன்டர்னல் என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் ஹோமியோஸ்டாசிஸ். இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் குளுக்கோஸ் இஸ் ப்ரோக்கன் டவுன் இன்டூ, ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் அதாவது ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், அப்போ குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும், எத்தில் ஆல்கஹாலாக கூட கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து 1 mark questions. The process of air passing in and out of the lungs is called, நம்மளோட லங்ஸில் வந்து ஏர் வந்து இன் அண்ட் அவுட் போகிறதுக்கு பேர் ப்ரீதிங். ஆஸ்மோசஸ் இஸ் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுதான் வந்து ஆஸ்மோசஸ். ஆஸ்மோசஸில் எப்போவுமே லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து, தி எரித்ரோசைட் இஸ் பிளேஸ்ட் இன் த சொல்யூஷன் விச் ஹேஸ் லெஸ்ஸர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட்ஸ் அண்ட் கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் தேன் இன் த சைட்டோபிளாசம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஹைப்போடோனிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குது, உள்ளே இருக்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, அப்படி இருக்கும் போது அது ஹைப்போடோனிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். So next வந்து பாருங்க, fill in the blanks. Dash is the structural and functional unit of living organisms. Cell, the largest cell is egg of an ostrich. Dash is a good example of anaerobic respiration. Anaerobic respiration ஓட example வந்து fermentation. Dash nerve is located at the end of the eyes behind the retina, அதுக்கு பேர் optic nerve. The size of the cells are measured in units of microns. So cells oda cell oda size vandu micron la da namba solrom. Next vandu parunga, match the following. Match the following vandu it's very easy, neengle vandu idu pannalam, neengle vandu match pannalam. So idu vandu do it on your own. Next vandu true or false parunga. True or false la vandu, in hypertonic condition, concentration of external and the internal solution of the organism are same. False. Hypotonic la vandu veliya irukra concentration vandu kammi, ulla irukra concentration adhigam. Diffusion is the movement of particles from an area of lower concentration to higher concentration. This is also false because diffusion rendu higher concentration to lower concentration ku dhaan particles move aagum. Human beings are warm-blooded in nature. True. The larynx has fold of tissue which vibrate with the passage of air to produce sound. This is also true. Aqueous humor plays an important role in maintaining the shape of the eye. Aqueous humor அப்படிங்கிறது வந்து yes, it has that சொல்லி ஒரு liquid மாதிரி இருக்கும். So shape of the eye maintain பண்ணுறதுக்கு it plays a major role. True. ஸோ 1 mark questions எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் ஜஸ்ட் டேக் ஹெல்ப் ஆஃப் எனி கைட், ஆர் நீங்கள் புக்லேயே கூட ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கமெண்ட் மீ, ஐல் கிளாரிஃபை டவுட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.